அடுத்ததாக நம்ம பார்க்க போற விதி கோல்ராஷ் விதி கோல்ராஷ் விதி இந்த விதி நமக்கு என்ன சொல்ல போகுது அப்படின்னா ஒரு மின் பகுதியின் வரம்பு நிலை மோலார் கடத்து திறன் அதாவது ஒரு அளவில்லா நீர்த்தலில் ஒரு மின் வரம்பு நிலை மோலார் கடத்து திறன் அந்த இடம் இடம்பெற்றிருக்கும் அயானிகளின் கடத்துத்திறனுக்கு கூடுதலுக்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த விதி சரியா இந்த விதியை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு எடுத்துக்காட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த விதி படிக்கிறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரி இப்போ பாருங்கள் ஒரு மின் பகுதி எடுத்துக்கிறேன் சரியா அந்த மின் பகுதியின் மோலார் கடத்திறன் சரியா லேம்டா நாட் எம் ஆஃப் ஏஎக்ஸ் பிஒய் இப்போ இப்படி ஒரு மின் பகுதியை நம்ம எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி ஒரு மின் பகுதியை நம்ம எடுத்துக்கும் பொழுது இங்கே என்னென்ன அயானிகள் இருக்குது ஏ எக்ஸ்களாகவும் பிஒய்களாகவும் இடம்பெற்றுக்குது கரெக்டாக எப்பொழுதுமே ஒரு மின் பகுதி அதாவது ஒரு உப்பு அப்படின்னு எடுக்கும் பொழுது அதில் முதல் இருக்கிற பகுதி என்னவாக இருக்கும் நேரயானி பகுதியாக தான் இருக்கும் அப்போ என்ன பண்ணிடலாம் இங்கே ஏக்கு ப்ளஸ் குறியீடு கொடுத்துடலாம் ரெண்டாவது இருக்கும் பகுதி என்னவாக இருக்கும் பெரும்பாலும் என்னவாக இருக்கும் மைனஸ் குறியீடு பெற்ற பகுதியாக தான் இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம் பி மைனஸ் சரியா சரி இப்போது இந்த பியோட கீழனை இருக்குது ஒய் இருக்குதா ஸோ இந்த ஒய்யை மேலே கொண்டு போயிடுவோம் அப்போ இந்த இடத்துல ஒய் வரும் இந்த எக்ஸை இங்கே கொண்டு போயிடுவோம் அப்போ இங்கே என்ன வரும் எக்ஸ் வரும் ஸோ இப்படி நம்ம குறுக்க பெருக்கும் பொழுது நமக்கு என்னாகும் இந்த சமநிலை கிடைக்கப்பெறும் சார்ஜஸ் வந்து ஈக்குவல் ஆகும் உள்ளதான் விஷயம் சரியா இதை தூக்கி நம்ம இங்கே போகிறோம் பாருங்கள் விட்சஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்குது ஏ ஒய் எம் ஆஃப் பி எக்ஸ் மைனஸ் கரெக்டா சரி இப்போ இந்த மின் பகுதியில் ஏ எதெல்லாம் இருக்குது எக்ஸ் மடங்கு இடம்பெற்றிருக்குது மற்றும் பி ஆனது ஒய் மடங்கு இடம்பெற்றிருக்கிறது எனவே நம்ம என்ன பண்ணிடலாம் இங்கே எக்ஸாவில் பெருக்கிக்கலாம் இங்கே ஒய்யால் பெருக்கிக்கலாம் அப்போ என்ன நடந்துருக்குது ஒரு அளவில்லா நீர்த்தலில் இன்ஃபைனட் டைல்யூஷன் அளவில்லா நீர்த்தலில் ஒரு மின் பகலியின் வரம்பு நிலை கடத்து திறன் இந்த மின்பகலியின் வரம்பு நிலை மோலார் கடத்து திறன் இந்த மின் பகலில் இருக்கும் அயானிகளின் வரம்பு நிலை மோலார் கடத்து திறனுக்கு கூடுதலுக்கு சமமாக இருக்கும் இதுதான் அந்த விதி புரியுதா எடுத்துக்காட்டு இப்போது என்ஏசிஎல் எடுப்போமா சோடியம் குளோரைடு இப்போ இந்த உப்பு எடுத்துப்போம் இப்போ பாருங்க லேம்டா நாட் கெம் ஆஃப் என்ஏசிஎல் பொதுவாக நம்ம லேம்டவை எப்படி குறிப்போம் இந்த மாதிரி தான் லேம்டா அப்படின்னு போடுவோம் சரியா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி பயன்படுத்துகிறோம் சரியா இது என்ன அப்படின்னா கேப்பிட்டல் லெட்டரில் லேம்டா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா

ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு மின் தந்தாலும் அந்த மின் பகலில் இருக்கும் அயானிகளை நம்ம தனித்தனியாக பிரித்து அதற்கு கடத்தத்திறனுக்கு கூடுதல் என்ன இருக்கும் இந்த மின் வரம்பு நிலை மூலார் கடத்தத்திறனுக்கு சமமாக இருக்கும் இதுதான் எனது ஆசை என்னது நம்மளோட கோல் ராஷ் விதி ஸோ இந்த கோல்ராஷ் விதியை பயன்படுத்தி நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்தடுத்து வீடியோக்கள் பார்க்க போகிறோம் கோல் ராஷ் விதியின் பயன்கள் பார்க்க போகிறோம் இதில் முதலாக நம்ம பார்க்க போகிற பயன் என்ன அப்படின்னா ஒரு அளவில்லாம் நீர்த்தலில் வலிமை குறைந்த மின்பகுதியின் மோலார் திறனை கணக்கிடுதல் சரியா பொதுவாக வலிமை குறைந்த அமிலங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது அளவில்லா நீர்த்தலில் இருக்கும் பொழுது இதன் மதிப்பை நம்ம என்ன பண்ண முடியாது சோதனையை அடிப்படையாக கொண்டு கணக்கிட முடியாது ஸோ ஆனால் இந்த மதிப்புகளை நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய தேவைகள் நமக்கு இருக்குது ஸோ இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த விதியை நம்ம பயன்படுத்துவோம் சரியா அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு வலிமை குறைந்த அமிலம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளது ஒரு வலிமை குறைந்த மின்பகுழி அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு ஞாபகிய தின தான் அசிடிக் அமிலம் தான் ஸோ சிஹெச் த்ரீ சிஓஓஹெச் அப்போது இந்த அசிடிக் அமிலத்தின் மோலார் திறன் லேம்டா நாட் ஆஃப் சிஹெச் த்ரீ சிஓஹெச்சை கணக்கிடுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கப் போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு வலிமை குறைந்த மின் மோலார் மோலார் திறனை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது சார்ந்த வலிமை மிகுந்த மின் பகுதிகளை பயன்படுத்துவோம் சரியா ஸோ நான் எடுத்துக்கிட்டேன் என்ன எடுத்துக்க போகிறேன் சிஹெச் த்ரீ சிஓஒ என்ஏ சோடியம் அசிட்டேட் எடுத்துக்க போகிறேன் அடுத்தாப்பில் ஹெச் சிஎல் எடுத்துக்கப் போகிறேன் மூன்றாவதான் நான் எடுத்துக்கப் போகிறது என்ஏ சிஎல் ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் கோல்ராஷ் விதியை பயன்படுத்த போகிறோம் சரியா சரி இப்போ கோல்ராஷ் விதியின் படி என்னது லேம்டா நாட் ஆஃப் சிஹெச் த்ரீ சிஓஓஓ என்பது நமக்கு என்னது லேம்டா நாட் ஆஃப் சிஹெச் த்ரீ சிஓஓ மைனஸ் ப்ளஸ் லேம்டா நாட் ஆஃப் என்ஏ ப்ளஸ் சரியா என்ன சொல்கிறாங்க ஒரு மின்பகுலியின் மோலார் கடத்துத்திறன் எதுக்கு சமமாக இருக்கும் அந்த மின்பகலில் இடம்பெற்றிருக்கும் அயனிகளின் மோலார் கடத்தத்திறன் கூடுதலுக்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் விதி ஸோ இந்த விதியின் அடிப்படையில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன் இந்த மண் மின் பகுதி அதாவது என்னது சோடியம் அசிட்டேட்டு நான் என்ன பண்ணிருக்கிறேன் தனித்தனியாக பிரித்து எழுதியிருக்கிறேன் தென் ஹெச் பிரிக்கும் பொழுது என்னாகும் இவை லேம்டா நாட் ஆஃப் ஹெச் பிளஸ்ஸுகள் ப்ளஸ் லேம்டா நாட் ஆஃப் சிஎல் மைனஸ் சரியா ஸோ இதை சமன்பாடு ஒன்று அப்படின்னு எடுத்துப்போம் இதை சமன்பாடு ரெண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி இப்போ என்ஏசியில் பிரிக்கும் பொழுது இது லேம்டா நாட் ஆஃப் என்ஏ பிளஸ் பிளஸ் லேம்டா நாட் ஆஃப் சிஎல் மைனஸ் அப்படின்னு பிரியும் ஸோ இதை சமன்பாடு நம்ம என்ன பண்ணிக்க போகிறேன் மூணு அப்படின்னு எடுத்துக்க போகிறேன் சரி நீ எனக்கு என்ன தேவை இருக்கிறது சிஹெச் த்ரீ சிஓஓஓஹெச் மோலார் கடத்துத்திறன் தேவைப்படுகிறது சரியா சரி இதையும் ஏன் நமக்கு பிரித்துப்போமா இதை பிரிக்கும் பொழுது என்னாகும் லேம்டா நாட் ஆஃப் சிஹெச் த்ரீ minus மைனஸ் ப்ளஸ் லேம்டா நாட் ஆஃப் ஹெச் ப்ளஸ் அப்போ நமக்கு தேவைப்படுற மதிப்பு இந்த ரெண்டும் தான் சரியா இந்த மதிப்பு இங்கேயும் 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 இருக்குது கரெக்டாக ஸோ இது தேவையில்லாமல் இந்த மதிப்புகள் இடம்பெற்றிருக்குது நான் இப்போ என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா இந்த ரெண்டையும் கூடுதல் என்ன பண்ணிக்க போகிறேன் ஆட் பண்ணிக்க போகிறேன் அப்படி கூட்டினதுலேருந்து நான் என்ன பண்ணிக்க போகிறேன் இந்த மூணாவது சமன்பாடாக கழிக்கப் போகிறேன் ஸோ இவ்வாறு நம்ம கழிச்சுக்கிட்டோம் அப்படின்னா பாருங்கள் சமன்பாடு ஒன்று கூட்டல் சமன்பாடு ரெண்டு கழித்தல் சமன்பாடு மூன்று ஸோ சமன்பாடு ஒன்று கூட்டல் சமன்பாடு ரெண்டு கழித்தல் சமன்பாடு மூணு இப்படி நம்ம பண்ணும்பொழுது என்ன ஆகும்னு பாருங்கள் ஸோ சமன்பாடு ஒன்று நமக்கு என்ன செலவு வருது ஆட் ஆஃப் சிஹெச் த்ரீ சிஓனஸ் பிளஸ் லேம்டா நாட் ஆஃப் என் சமன்பாடு ஒன்றையும் சமன்பாடு ரெண்டையும் நம்ம எழுதிட்டோம் இன்னும் பண்ணணும் கழித்தல் சமன்பாடு மூணு சமன்பாடு மூணு நமக்கு என்ன சொல்வது லேம்டா நாட் ஆஃப் என் lambda not of cl minus சரி அப்பு இந்த minus நம் அப்படியே உள்ள கொண்டு போ சு அப்படி கொண்டு போனும் அப்படினா lambda not of ch3 coo minus plus lambda not of ne plus plus lambda not of h plus plus lambda not of cl minus ஸோ இந்த மைனஸ் இந்த ப்ராக்கெட்குள்ளே எடுத்துகிட்டு போகும் பொழுது என்னாகும் மைனஸ் லேம்டா நாட் ஆஃப் என் ப்ளஸ் மைனஸ் லேம்டா நாட் ஆஃப் சிஎல் மைனஸ் இப்போ ஒரே சமன்பாட்டில் இங்கே நமக்கு என்ன இருக்குது ப்ளஸ் லேம்டா நாட் ஆஃப் சிஎல் இருக்குது இங்கு மைனஸ் லேம்டா நாட் ஆஃப் சிஎல் இருக்கு ஸோ இதையும் இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வெட்டிக்கலாம் அண்ட் இங்கே பாருங்கள் மைனஸ் லேம்டா நாட் ஆஃப் என் ப்ளஸ் இருக்குது இங்கு ப்ளஸ் லேம்டா நாட் ஆஃப் என் ப்ளஸ் இருக்குது ஸோ இதையும் இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் வெட்டிக்கலாம் ஸோ மீதம் இருக்கிறது நம்ம எடுத்து எழுதணும் அப்படின்னா லேம்டா நாட் ஆஃப் சிஹெச் த்ரீ சிஓஓஓ மைனஸ் ப்ளஸ் லேம்டா நாட் ஆஃப் ஹெச் பிளஸ் ஸோ ஆல்ரெடி நம்ம இதை எழுதியிருக்கிறோம் இது எதற்கு சமமாக இருக்கும் சமம் லேம்டா நாட் ஆஃப் சிஹெச் த்ரீ அப்போது சோதனையின் அடிப்படையில் கண்டுபிடிக்க முடியாத சில முடிவுகளை கூட நம்ம என்ன பண்ணலாம் இந்த கோல்ராஷ் விதியை பயன்படுத்தி கண்டுபிடித்தரலாம் அப்படிங்கிறது நமக்கு இங்கே என்ன ஆகுது ப்ரூவ் ஆகுது கரெக்டாக ஸோ இந்த மாதிரி ஒரு வலிமை குறைந்த மின்பகுதியின் மோனார் கடத்த திறனே நம்ம என்ன பண்ணலாம் இந்த கோல்ராஷ் விதியை பயன்படுத்தி நம்மளால் கண்டறிய இயலும் கோல்ராஷ் விதியின் பயன்களில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒரு வலிமை குறைந்த மின் பகலியின் பிரிகை வீதத்தை கணக்கிடுதல் சரியா ஓகே இப்போ நமக்கு நல்லாவே தெரியும் ஆல்ஃபா சமம் லேம்டா எம் பை லேம்டா நாட் எம் இதை ஆல்ஃபாவோட ஃபார்முலா லேம்டா எம்பை லேம்டா நாட் எம் சரியா இப்போ ஆஸ்வாட் நீர்த்தல் விதி நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருந்தோம் எட்டாவது பாடத்தில் படிச்சிருந்தோம் இந்த நீர்த்தல் விதி நமக்கு என்ன தருது ஒரு அமிலம் அல்லது ஒரு காரத்திற்கான என்ன தருவோம் பிரிக்கை மார்கிலேயே தரும் கேஏ கரெக்டா கேஏ சமம் ஆல்ஃபா சி பை ஒன் மைனஸ் ஆல்ஃபா அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை படிச்சிருப்போம் கரெக்டா இப்போ இந்த தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை பிரதிகிட போகிறோம் எனவே நான் இதை ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன் இதை ரெண்டுன்னு எடுத்துக்க சரியா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் சமன்பாடு ஒன்றை சமன்பாடு ரெண்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பிரதிட போகிறோம் ஸோ இப்படி பிரதிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் கேஏ சமம் ஆல்ஃபோட மதிப்பு எவ்வளவு லேம்டா எம் பை லேம்டா நாட் ஆஃப் எம் த ஹோல் ஸ்கொயர் இன்டூ வகுத்தல் ஒன் மைனஸ் லேம்டா M பை லேம்டா நாட் M. சரியா ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் இந்த ஸ்கொயரை தனித்தனியாக என்ன பண்ணிடலாம் அது அதுங்களுக்கு கொடுத்துடலாம் ஸோ இவ்வாறு கொடுக்கும்போது கேஏ சமம் லேம்டா எம் ஸ்கொயர் பை lambda naught m square into c the whole divided by இங்கு okay, நம்ம LC மண்டுத்திருலாமா LC மண்டுத்தேன்னாவும் lambda naught m minus lambda m the whole divided by lambda naught m இப்படின் இது மார் சரியா இப்பு இந்த கீழக்கொண்டும் தரலாமா இந்த கீழக்கொண்டும் தரலாமா இந்த கீழக்கொண்டும் தரலாமா ke சமம் லேம்டா எம் ஸ்கொயர் into பகுத்தல் lambda நாட் எம் square இன்டூ லேம்டா நாட் எம் மைனஸ் லேம்டா எம் பை லேம்டா நாட் எம் ஸோ இதை உங்களோட புரிதலுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் கூடுதலாக ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன் ஸோ லேம்டா எம் ஸ்கொயர் into சி பகுத்தல் தனித்தனியாக பிரிச்சுக்கலாமா லேம்டா நாட் எம் இன்டூ லேம்டா நாட் எம் இன்டூ லேம்டா நாட் எம் மைனஸ் லேம்டா எம் பை லேம்டா நாட் எம் ஸோ இப்போ இதையும் இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணிக்கலாம் எனவே கேஏ சமம் லேம்டா எம் ஸ்கொயர் சி வகுத்தல் lambda நாட் எம் இன்டூ lambda நாட் எம் மைனஸ் லேம்டா எம் சரியா இது தான் என்னது இந்த கேஏ பிரிகை மார்கலைக்கான ஃபார்முலா ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் ஒரு வலிமை குறைந்த மின் பகுதியின் பிரிகை விதத்தை நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல கோல்ராஷ் விதியை பயன்படுத்தி கோல் கோல்ராஷ் விதியின் பயன்களில் நம்ம மூணாவது பார்க்க போகிறது சொற்பளவு கரையும் உப்புகளின் கரைத்திறனை கணக்கிடுதல் கணக்கெடுதல் சொற்ப அளவு கரையும் உப்புகளின் கரைத்திறனை கணக்கிடுதல் சரியா இப்போது ஏஜிசிகள் ஃபோர் இது போன்ற உப்புகள் நீரில் சொற்ப அளவே என்ன ஆகும் கரைத்திறன் பெற்றிருக்கும் ஸோ இந்த உப்புகளின் கரைத்திறனை திறனை நம்ம என்ன பண்ண போகிறோம் இங்கே கோல்ராஷ் இது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சரியா இப்போ இதில் நம்ம எடுத்துக்க போகிற உப்பு என்ன அப்படின்னா ஏஜிசிஎல் ஸோ இதை நம்ம பிரிக்கம்பது இப்படி ஆகும் இவை ஏஜி ப்ளஸ்களாகவும் ப்ளஸ் சிஎல் மைனஸுகளாகவும் சொற்பளவில் என்ன ஆகும் கரை ஸோ இதுக்கு நம்ம இந்த கேஎஸ்பி கரை பெருக்கம் கரெக்டாக கேஎஸ்பி சமம் ஏஜி அயானியின் சரிவு இன்டூ சிஎல் மைனஸ் அயானின் சரிவு ஏஜி ப்ளஸ் அயானியின் செரிவு இன்டூ சிஎல் மைனஸ் அயானியின் செரிவு சரியா இப்போ இதோட செரிவோட மதிப்புகள் என்ன என்னன்னு தெரியாது எனவே நான் என்ன அசியூம் பண்ணிக்கிறேன் ஏஜி பிளஸ்ஸின் மதிப்பானதை நான் சி அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்போ ஏஜி ப்ளஸோட மதிப்பு சியாக இருக்கும் பொழுது இங்கே சிஎல் மைனஸோட மதிப்பே தான் இருக்க முடியும் சியாகத்தான் இருக்க முடியும் எனவே சிஎல் மைனஸோட மதிப்பும் சி ஸோ இந்த ரெண்டு மதிப்புகளையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த சமன்பாட்டில் பிரதிக்கிட போகிறோம் அப்படி பிரதிக்கிட்டோம் அப்படின்னா கேஎஸ்பி சமம் சி இன் டு சி எனவே கேஎஸ்பி ஈக்குவல் டு சி ஸ்கொயர் இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் சமன்பாடு ஒன்று அப்படின்னு எடுத்துக்கலாம் சரியா ஓகே இந்த பாடத்தோட துவக்கிறதுலாம் நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம் இந்த ஃபார்முலா என்ன லேம்டா நாட் விஸ்எஸ் இக்குவல் டூ கப்பா டென் த பவர் மைனஸ் த்ரீத்தல் சி இப்போது இந்த ஃபார்முலாவின் படி நமக்கு என்ன தேவை இருக்குது சியோட மதிப்பு தேவைப்படுகிறது அதனால் இந்த சி அந்த பக்கம் கொண்டு போயிடலாம் இந்த லேம்டா நாட்டை இந்த சைடு கொண்டு வந்துடலாம் ஸோ இந்த மாதிரி மாற்றும் பொழுது என்னாகும் சி சமம் கப்பா த பவர் மைனஸ் த்ரீ பகுத்தல் லேம்டா நாட் ஸோ இதை சமன்பாடு நம்ம என்ன எடுத்துக்கலாம் ரெண்டு அப்படியே எடுத்துக்கலாம் இப்போ இந்த சமன்பாடு ரெண்டை நம்ம என்ன பண்ண போகிறோம் சமன்பாடு ஒன்றில் பிரதிக்கிட போகிறோம் அப்படி பிரதிக்கிட்டோம் அப்படின்னா கேஎஸ்பி சமம் சியோட மதிப்பு இங்கே இருக்குது கப்பா இன்டூ டென் டூ தார் மைனஸ் த்ரீ பகுத்தல் லேம்டா நாட் ஹோல் ஸ்கொயர் அப்போ என்ன பண்ணிட்டோம் இங்கே ஒரு சொற்பளவு கரையும் உப்பின் கரை திறனை நம்ம என்ன பண்ணிட்டோம் கணக்கிட்டுட்டோம் இதை பயன்படுத்தி கோல்ராஷ் விதியை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் கணக்குட்ருக்கிறோம் ஸோ இந்த கேள்வி அப்படிங்கிறது என்னென்னா கோல்ராஷ் விதி என்றால் என்ன இந்த கோல்ராஷ் விதியின் பயன்கள் என்ன அப்படின்னு கேட்பாங்க இப்படி ஃபைமார்கள் கேட்கும் பொழுது ஏதாவது ரெண்டு பயன்கள் எழுதினால் போதுமானதாக இருக்கும் ஆனால் சில நேரங்களில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கோல்ராஷ் விதி என்றால் என்ன ஏதாவது ரெண்டு பயனோட பெயர்களை குறிப்பிட்டு என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க அதனால் இந்த மூணு பயன்களுமே நமக்கு என்ன ஆகணும் தை என்ன தெளிவாக தெரியணும் இந்த மூணு பயன்கள் அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்களோ அதை மட்டும் எழுதுனா தான் மார்க் கிடைக்குமே தவிர நமக்கு தெரிஞ்சதை எழுதுனா நான் கிடைக்காது மார்க் கிடைக்காது இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வியில் இது ஒரு கேள்வி இந்த கேள்வி ரொம்ப எளிது தான் அதனால் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படித்து எழுதி பாருங்கள் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கேள்வி நமக்கு ஆன்வல் எக்ஸாமினேஷனை கேட்டால் அதனால் நம்ம என்ன பண்ண முடியும் ஃபுல் மார்க்கை எடுக்க முடியும்